ஏண்டா வியூஸ் வர மாட்டேங்குதுன்னு பார்த்தா நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல அதில் மூணு ஆப்ஷன் இருக்குது நோட்டிஃபிகேஷனுக்குள்ளேயே மூணு ஆப்ஷன் இருக்குது அதில் வந்துட்டு பர்ஸ்னலைஸ்டு நோ அண்ட் ஆல் அப்படின்னு இருக்குது அதில் நீங்கள் ஆள் கொடுத்தா தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு போது நோட்டிஃபிகேஷனில் வரும் தயவுசெய்து தய மாற்றிருங்க எல்லோருக்கும் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புறேன் பெல் பட்டன் இருப்பீங்க நம்புறேன் ஓகே இன்னைக்கு வந்துட்டு நம்ம சிக்கனை வந்துட்டு எப்படி வித்தியாசமாக சமைக்கலாம் அது நமக்கு வெயிட் லாஸ் அதாவது வெயிட் போடாமல் எப்படி வந்துட்டு நம்ம சிக்கன் சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முக்கியமாக வந்துட்டு சிக்கன்னாலே வந்துட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நான்வெஜ்லேயே அதிகமாக வியாபாரமாகக்கூடிய அதிகமாக விரும்பி உண்ணக்கூடிய உணவுல வந்துட்டு சிக்கனும் மீனும் பிரத்யேகமாக உண்டு அதுல சில பேர் வந்துட்டு சிக்கனை வந்துட்டு எப்படி சாப்பிடணும்னு தெரியாமல் சாப்பிட்றீங்க அதனால தான் உங்களுடைய உடல் வந்துட்டு எடை கூடுகிறது சிக்கன் வந்துட்டு மிகவும் பாதுகாப்பான ஒரு இறைச்சி அது மட்டும் இல்லை அதில் வந்து தீங்கும் இருக்குது அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற வகையில் தான் அதோட ஆரோக்கியத்தை முழுமையாக நம்ம உடம்பு ஏற்கொள்ளும் அதுக்காகத்தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ ஓட்டி விடாமல் முழுசும் பாருங்க எப்படி செய்யணும்ன்றதை சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி சிக்கனில் இருக்கிற பெனிஃபிட்ஸையும் நான் உங்களுக்கு வந்து சைட் பை சைடு வந்து உங்களுக்கு நான் வந்து சுட்டி காட்டுறேன் சரியா ஃபர்ஸ்ட் வந்துட்டு செஸ்ட் பீஸ் வந்து நம்ம கடையில் வாங்கிக்கணும் கோழியில் பிரஸ்ட் பீஸ் சொல்லி கேட்டிங்கன்னா தருவாங்க கடையில் பீஸ் வாங்கிக்கோங்க இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை துண்டு துண்டாக வெட்டிக்கோங்க வெட்டிட்டு இந்த மாதிரி நல்ல எண்ணெய் இது வந்து நல்லெண்ணெய் சரியா ரீஃபண்ட் ஆயில் கிடையாது நல்லெண்ணெயில் லைட்டாக முக்கி எடுத்துக்கோங்க இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்துட்டு மிளகாத்தூள் அது வந்துட்டு உப்பு அது வந்துட்டு ஜீரக பொடி இது நாலு தான் இன்க்ரீடியன்ட்டு இப்போ எண்ணெயில் வந்துட்டு முக்கிய முக்கியம் எடுத்துக்கணும் நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதை விட வேக வைத்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ஆரோக்கியம் தரும் இப்போ நான் வந்து முக்கியிருக்கிறது வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து உடலுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு எண்ணெய் அது வந்துட்டு பொடிக்கிறதுக்காக நம்ம இப்போ பயன்படுத்தலை அப்புறம் வந்துட்டு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சிக்கனில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அதிகப்படுத்தும் சிக்கன் வந்துட்டு சரியா அது இல்லாமல் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு வேக வச்சு சாப்பிட்டா மட்டும்தான் அது வந்துட்டு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மிளகு போட்டு நீங்கள் வேக வச்சு சூப் குடிக்கலாம் அது சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்ல குழந்தைகள் இருக்காங்கல்ல குழந்தைகளுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அதே போல் உயரமாக நல்ல வலுவாக வளர்கிறதுக்கும் இதில் வந்துட்டு அமினோ ஆசிட் இருக்குது சிக்கனில் சரியா அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் செலீனியம்ன்ற ஒரு வகை இது திரவம் சிக்கனில் இருக்கிறதுனால அந்த சத்து நிறைஞ்சு இருக்கிறதுனால மூட்டு வலி வராமல் பிற்காலத்தில் வந்துட்டு உங்கள் எலும்பை வந்து சேர்க்கும் அது மட்டும் இல்லை மன இறுக்கம் இருக்கிறவங்க வந்துட்டு சிக்கன் கண்டிப்பாக சாப்பிடணும் ஏன்னா வைட்டமின் பி ஃபைவ் இருக்கிறதுனால அது வந்துட்டு மன இறுக்கமோ அழுத்தமோ இருந்தால் அது வந்துட்டு சிக்கன் வந்து கிரில்டு பண்ணி சாப்பிட்றது இப்போ நம்ம அப்படி தான் தயாரிக்க போகிறோம் வந்து பாருங்கள் எப்படி தயாரிக்கிறேன்ட்டு உங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மேலே இப்போ நம்ம வந்துட்டு உப்பை லைட்டாக தூவுறோம் உப்பை தூவி வந்துட்டு ரெண்டு பக்கமும் பரட்டி பரட்டி போட்டு நம்ம உப்பை தூவணும் நட்டா சிட்டிக்கை தான் போடுறேன் தெரியுதுங்களா உங்களுக்கு ஒரு கை சிட்டிகை தான் அப்படியே அதை அப்படியே திருப்பி திருப்பி போட்டு ரெடி பண்ணணும் அதே திருப்பி திரும்ப அதில் உப்பு ஏன்னா இந்த பக்கத்து உப்பு கொடுக்கும் அப்புறம் அந்த பக்கத்து உப்பு இல்லையா ஸோ அதனால் அந்த பக்கத்து நம்ம வந்து உப்பு இந்த மாதிரி நம்ம போடணும் ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா இது பெரிய பீஸாக வெட்டி நம்ம வந்துட்டு பண்ணணும் நான் இந்த வீடியோ போடுறேன்னு தெரியாமல் என் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டா சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் போட போகிறேன்னு நினச்சிட்டு ஃபுல்லாக திரு தூண்டா வெட்டிட்டா ஆக்சுவலாக பெரிய பீஸ்னா சிக்கன் பிரஸ்ட் வந்து ஒரே பீஸில் பண்ணி அப்புறம் கடைசியில் நம்ம வெட்டியிருக்கலாம் பட் அவள் அப்படி வெட்டினதுனால நான் வேறு வழி இல்லாமல் அப்படி நான் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் பண்ணும்போது ஒரு பெரிய பீஸாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி திருட்டு தான் அப்புறம் இந்த மாதிரி கஷ்டப்படணும் ஒவ்வொருக்கும் சட்டிக்கி சட்டியாக போகிறது கஷ்டம் ஸோ பெரிய பீஸா ஃபிஷ் மாதிரி வஞ்சரம் மீன் நறுக்கலாம் எப்படி இருக்குமோ அந்த சைஸில் நீங்கள் வெட்டிட்டு நீங்கள் அது மேலே நீங்கள் தூவி நீங்கள் வந்து பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன் வேலை முடிக்கிறதுக்கு சரியா அப்புறம் அதில் மிளகாய் தூள் அதே மாதிரி இப்போ உப்பு எப்படி போட்டோமோ அதே மாதிரி மிளகாய் தூளியும் நீங்கள் வந்துட்டு போட்டு பரட்டணும் அப்புறம் மிளகாய் தூள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு நீங்கள் ஜீரகத்தூளியும் போட்டு பரட்டணும் இப்போ மிளகாய் தூள் போடுறேன் அதே சமயத்தில் உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் நிறையா சொல்லித்தரேன் சிக்கன் வந்துட்டு மாரடைப்பு ஏற்படுறதை தடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவுப் பொருள்ன்றது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க காரணம் வந்து விட்டமின் பி சிக்ஸும் இதில் இருக்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க விட்டமின் பி ஃபைவ் அண்ட் விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது புரியுதுங்களா ஸோ அது வந்து சிக்கனில் வந்துட்டு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது எதுக்கு ஹார்ட்டுக்கும் டிப்ரெஷன் போக்குறதுக்கும் சரியா உங்களுக்கு வந்துட்டு க கால்சியமும் பாஸ்பரஸும் சிக்கனில் உண்டு ஸோ அதனால் எலும்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல் பெண்களுக்கு வந்துட்டு இந்த மாதவிடாய் பிரச்சனையை வந்துட்டு தவிர்க்கிறதுக்கு சிக்கன் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் என்னென்னா சிக்கனில் மெக்னீஷியமும் இருக்குது சரியா ஸோ அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதோட உங்களுக்கு வந்து மெக்னீசியம் ரத்தம் அதிகரிக்கிறதுல பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு மாத விடாய் வந்துட்டு பிரச்சனை இருக்காது அதே போல் ஆண்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு டெஸ்ட்ரோஜன்னு ஒன்று இருக்குது ஸோ ஆண்களுக்கு அந்த அளவை வந்து சீரா வைக்கிறதுக்கு சிக்கன் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஸோ அதை எப்படி சாப்பிட்ணுங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ நான் வந்துட்டு சீரகத்தையும் போட்டுவிட்டேன் இதை நம்ம ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அதே மாதிரி பரட்டி எடுத்துடணும் பிரட்டி எடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குக்கர் இருக்கு இல்லையா ஏன்னா எங்கள் வீட்டில் மைக்ரோவேன் கிடையாது ஸோ மைக்ரோவேனுக்கு பதிலாக குக்கர் இருக்குல்ல குக்கரில் கீழே ரிங் வச்சுக்கோங்க ரிங் வச்சுட்டு அதில் வந்துட்டு இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு இப்போ நம்ம பரப்புனது லட்சத்துக்கே அதில் போட்டுட்டேன் கம்மியாக தான் நான் பண்ணுறேன் ஸோ ஏன்னா சிக்ஸ்டிஃபைக்காக ஃபைவ்க்காக அது இது உங்களுக்கு சொல்லித்தரணுன்னுக்காக பண்ணுறேன் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுப்பில் வந்துட்டு ரெண்டு தம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு நீங்கள் இது பண்ணிடணும் விசில் வர அளவுக்கு ரெண்டு விசில் நான் ஓவனில் வந்துட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைக்கணும் ஓவன் இருந்துச்சுன்னா ஃபிட்டி ஓவனில் வச்சுருங்க இல்லாதவங்க குக்கரில் ஒரு ரெண்டு டு மூணு விஷில் வர அளவுக்கு நல்லா வந்துட்டு அடுப்பில் நல்லா நெய்ய தீய வச்சுட்டு பண்ணிவிடுங்க பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது இந்த மாதிரி இருக்கும் எனக்கு சினி குறியில் போட்டு நல்லா கொத்தி வச்சுக்கோங்க குச்சி இருந்துச்சுன்னா குச்சியில் அது மாதிரி கொத்தி வச்சுக்கோங்க இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸியாக இருக்கும் சிக்கனு நல்லா நல்லா வெந்திருக்கும் ஜூஸியாக இருக்கும் கொஞ்சம் ராவாக பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அது ரொம்ப நல்லது பட் பச்சையாக இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கவிச்ச வாடாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை இதை அப்படியே அடுப்பில் அப்படியே நீங்கள் வந்து திருப்பி திருப்பி சுட்டுருங்க சுட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்துட்டு இந்த டிக்கான்னு சொல்லுவாங்க டிக்கா ஸ்டீலுக்கு வந்துடும் ஸோ உங்களுக்கு தட்டில் வந்துட்டு சும்மா டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்லாம் இதில் வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு பிரெஸ்ட்டு அப்படிங்கிறதுனால எடை போடவே போடாது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் அதை சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாக நீங்கள் சாப்பிட்லாம் ரைஸை அறவே தவிர்த்துட்டு சிக்கனை இந்த வகையில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்கள் எடையை வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு குறைக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு தைரியமாக சிக்கன் பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு கவலையும் தேவையில்லை ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பயங்கர பயனுள்ள இருக்குன்னு நம்புறேன் ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்துட்டு உங்கள் நிறைய குறைக்கிறதுக்கு இந்த சிக்கன் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிக்கனை இந்த மாதிரி சாப்பிட்டு பழகுங்க சரியா